நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மஞ்சள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கௌரி சங்கர். மஞ்சள் குடோனில் ஏற்பட்ட தீயால் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமாகி இருக்கின்றது. குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கௌரி சங்கர். கௌரி சங்கர், இந்த தீ விபத்து எப்போது ஏற்பட்டது? தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதா? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள முத்துக்காளிப்பட்டி பகுதியில் வந்து தனியாருக்கு சொந்தமான ஒரு மஞ்சள் குடோன் உள்ளது. சரியாக ஒரு 5 மணி அளவில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மஞ்சள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தினால் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியிருக்கின்றது. 3 தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் தற்போது தீயை அணைக்க முயற்சித்து வருகின்றனர். ராசிபுரம் அருகே மஞ்சள் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கௌரி சங்கர். கௌரி சங்கர், தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதா? 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? உயிரிழப்பு ஏதேனும் இப்பதிவாகி இருக்கிறதா? விரிவான தகவல் என்ன? தற்போது முத்துக்காளிப்பட்டி பகுதியில் உள்ள இந்த தனியார் குடோன்ல மஞ்சள் குடோன்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ராசிபுரம் தீயணைப்புத்துறை, திருச்செங்கோடு தீயணைப்புத்துறை, சேலம் மாவட்ட தீயணைப்புத்துறை, நாமக்கல் மாவட்ட தீயணைப்புத்துறை என 4 வாகனங்கள் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வீரர்கள் பணியில ஈடுபட்டுள்ளார்கள். முடிந்தவரை இப்போ ஒரு 15,000 மூட்டைகள் வந்து தீயில் கருகி உள்ளதாக தெரிகிறது. இதன் மதிப்பு சுமார் 8 கோடியிலிருந்து 10 கோடி வரும்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்திருக்கு, மூட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஃபுல்லா வந்து கரும் புகை மூட்டம் நிலவரனால கொஞ்சம் தீயை அணைக்கிறதுல சிரமம் இருக்கு. தீ கட்டுக்குள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முழு சேத விவரம் தெரிய வரும். மற்றபடி இங்க யாரும் இல்லாதனால எந்த ஒரு உயிரிழப்பு சேதங்கள் எதுவும் இல்லை. கௌரி சங்கர், இப்போ தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கிற வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வேறு எதிரும் அதிகாரிகள் அங்க வந்து பார்த்திருக்காங்களா? இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் வரவில்லை. சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தீயணைப்பு துறைகள் மட்டும்தான் இப்போ இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் வந்து ராசிபுரம் நகராட்சி வாகனங்கள் மூலமும் நீர் கொண்டு வந்து தற்போது இங்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்து கொண்டு இருப்பீர்கள். அதே போல இதுவரை இன்னும் அதிகாரிகள் யாரும் வரவில்லை. சரியான தகவல்கள் இன்னும் யாரும் சென்று சேராத காரணத்தினால் அதிகாரி வரவில்லை. அதிகாரிகள் வந்தவுடன் மூட்டைகளின் மதிப்புகளை வைத்து அதற்கு பிறகுதான் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வரும். நன்றி, தகவல்களுக்கு நன்றி கௌரி சங்கர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மஞ்சள் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின்றிருக்கிறது. 3 தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.